உட்காந்து அதுவும் லாஸ்ட்டாக போகும்போது எல்லாருமே டயர்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். பட் ஓகே, எல்லாருமே கொஞ்சம் உட்காந்து பார்த்தீங்க. தென் ப்ரோ, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் என்னை யாருமே பாராட்டினதே கிடையாது, மூச்சு விடாமல் என்னை பாராட்டியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு கார்த்திக் சார் அண்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்தமாரி ஒரு புக்ஸ் படிக்கிற ஒரு குரூப், நீங்கள் எல்லாத்தையும் இந்த படம் பார்க்கணும்போது ஃபஸ்ட் நான் பயந்தேன். ஏன்னா நம்மளதில் ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டுங்கிறது எதுவுமே இதில் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. ஓகே, திர ஓப்பன் இட். அந்த சின்ன டைட்டிலே அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம இவ்வளோ பெருசு எடுத்து அதில் நம்ம ஒன்றும் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. தென் இன்னொரு ஆர்வம் என்ன இருந்துச்சுன்னா, இந்த படத்தை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க, அவர் சொன்னார், இதில் ஒன்றுமே கிடையாதே, சரி என்ன தான் சொல்கிறாரு பார்க்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் பிளாங்காக உட்காந்துருந்தேன். பட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார், நோட் பண்ணி சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. பட் ஓகே, இல்லை கரெக்டு தான், அது அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தென் இந்த படம் ஆரம்பித்ததுக்கு ரீசனே அதுதான், ஒரு மேக்கிங்காக ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க தெரியாது. அந்த டெப்த்தாக அந்த ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் கொஞ்சம் வீக் தான், நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஸோ அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு மேக்கராக ஒரு மேக்கிங்காக என்ன விஷயம் பண்ண முடியும், இதை வச்சு நான் ப்ரொஃபைலாக எடுத்துகிட்டு நான் படம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கிறது தான் யோசிச்சேன். தவிர இந்தமாரி ஒரு விஷயங்களுக்கு கூப்பிடுவோம், அவார்டு கிடைக்கும். இப்போ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா சாந்தன், அவர் பார்த்தீங்கன்னா நிறையா அவார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. பட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே அவர்கிட்ட சொன்னதாக தான், நீ பண்ணு, இதுக்கு உனக்கு ஒரு டபரா செட்டு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த படத்தை பண்ண சொன்னேன். வாங்க. ஸோ அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாந்தன். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான் ப்ரோ, இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நாங்கள் வந்தது மெயினாக நான் கற்றுக்கிறது தான். இன்ஃபேக்ட் மற்ற ரெண்டு படங்கள் மூலயமா என்ன விஷயம் நம்மளால் கேதர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொன்னே தவிர, நீங்கள் அதில் போட்டுருக்கிற மாதிரி சீஃப் கெஸ்ட்லாம் பார்த்தோன்னே எனக்கே பயமாக இருந்துச்சு, என்னடா நம்ம சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இல்லை, நிறைய பேர் எல்லாருமே அதான் கேட்டாங்க, அது ஸ்டாக்காக ஸ்டாக்காக இல்லை, எதுவுமே ஸ்டாக் ஃபுட்டேஜ் கிடையாது, எல்லாமே ஷூட் பண்ணது எல்லாமே நாங்கள் எடுத்தது. ஆமாம் சார், கண்டிப்பாக எல்லாருமே அதான் சொன்னாங்க, அவரோட இன்ஸ்பிரேஷன் நிறையா இருக்குன்ட்டு. பட் உண்மை அதுதான், நிறைய விஷயங்கள் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான், மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக இருக்கட்டும். கரெக்ட், வேறு ஸ்டோரி சொல்லும் போது ரெண்டு மூணு பேரும் சொன்னாங்க அந்த அந்த ஒரு இது இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே, நிறைய பேர் மறந்துருப்பாங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல கண்டுபிடிச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது, நீங்கள் யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவரோட போர்ஷன்ஸ் மட்டும் 5 ஹவர்ஸில் ஷூட் பண்ணுது அது எல்லாம். ஸோ அவர்கிட்ட சொல்லும் போதே நான் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்கும்போது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க, நான் பெருசாக பண்ணுறதில்ல, ஒரு சீரியஸ் ஒன் பண்ணால் அதுவும் முடிஞ்சுன்னு. நீங்கள் ஒரே ஒரு நாள் வாங்கினேன், நைட் ஷூட் வந்தால் போதும், ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க போர்ஷன்ஸ் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னேன். சரி ஓகேன்னாரு, ஸ்கிரிப்ட் படித்தார் வந்து எல்லாமே. அதிகபட்சம் சிங்கிள் டேக், ரெண்டு டேக் போணுச்சுன்னா அது எங்கள் சைடு மிஸ்டேக்காக இருக்கும், ஃபோக்கஸ் மிஸ்டேக்கு போஷன் மிஸ்டேக்காக தான் இருக்கும். மற்றபடி அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சிங்கிள் டேக், டக்கு 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 நினச்சா 5 மணி நேரத்தில் ஃபுல்லாக அவரோட போர்ஷன்ஸே முடிச்சாரு. பட் டப்பிங்க்கு 6 ஹவர்ஸ் ஆகிடுச்சு.